என் மொழி செத்து விடக்கூடாதுன்னு செத்தான், என் மொழி செத்து போச்சு. கொன்னது யார், கொன்னது யார்? செத்தவன் பூரா தமிழன். இவன் எழுப்பிய புரட்சியிலே, இவன் பற்ற வைத்த நெருப்பிலே பற்றி எரிந்த புரட்சி தீர ஆட்சியை கைப்பற்றியது திமுக. அவன் முடிவு பண்றான், என்ன முடிவு பண்றான்? தமிழுக்கு அமுது என்று பேர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று வாழ்றான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். தமிழனுக்கு வந்து மொழி இல்லடா, தமிழனுக்கு அது வெறும் மொழி இல்ல, பேசுறதுக்கான ஒரு ஒளி அல்ல, தமிழனுக்கு தமிழ் உயிரடா என்று பாடுறான். நீ பாரு எங்கேயாவது இந்தி, இந்தி குமரன், மலையாள செழியன், மலையாள மாறன், தெலுங்கு குமரன், தெலுங்கு அரசன், இந்தி அரசன், எவ்வளவு பேர் இருக்கா? தமிழ் அரசன், தமிழ் மாறன், தமிழ் முகிலன், தமிழ் குமரன், தமிழ் செல்வி, தமிழ் அரசி, தமிழ் இனியால் பேருக்குடா. தமிழனுக்கு உயிரோட ஒட்டியதடா தமிழ், அவன் மொழி உலகத்தில் எந்த மொழி அது? இங்கிலீஷ் குமரன், இங்கிலீஷ் அரசன், எவனே வேணா வச்சிருக்கானா? இங்கிலீஷ் இனியன் அப்படி வச்சிருக்கானா? எங்கால வைப்பான்? தமிழ் இனியன், தமிழ் இனியால், தமிழ் இனி, தமிழ் இசை. என் மொழி, என் உணர்வுக்குள்ள, என் உயிருக்குள்ள ஒவ்வொரு அணுக்குள்ளையும் கலந்தது தமிழனுடைய தாய்மொழி. அந்த மொழி அவன் முடிவு பண்றான் அதிகாரத்துக்கு வந்தவன. தமிழனுக்கு உயிர் அவன் உடல்ல இல்லடா, அவன் மொழியில் இருக்குது. அதனால என்ன செய்யறான்? கிளர்ச்சி செய்யறான், எழுச்சி விடுறான், போராடுறான். உயிரே போனாலும் என் உயிர் மொழி செத்துறக்கூடாதுங்கிறான். நான் சாகலாம்டா, என் தமிழ் செத்துறக்கூடாதுறான்னு சாகுறான். அப்ப என்ன முடிவு பண்றான்? டேய், இவங்களை ஒழிக்கணும்னா முதல்ல அவன் மொழியை ஒழிக்கணும்டான்னு முடிவு எடுக்கிறான். ஏன்? தமிழனுக்கு மொழி பற்று, இனப்பற்று இருக்க கூடாது, தமிழனுக்கு சாதி பற்று, மதப்பற்று தான் இருக்கணும்னு முடிவு எடுக்கிறான். அத அவன் கவனிக்கிறான், நுட்பமா கவனிக்கிறான். ஏன்? தமிழன் இல்லாதவன் அதிகாரம் போகுது. தமிழன் ஒன்னா நின்றால் தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் வாழவும் ஆளவும் முடியாது என்று முடிவு எடுக்கிறான். இதுதான் சூழ்ச்சி, இதுதான் பச்சை துரோகம், வஞ்சகம். அதிகாரம் கை கொண்ட என்ன பண்றான்? எந்த மொழி எழுச்சியில் அதிகாரத்தை கைப்பற்றினானோ அந்த மொழியை ஒழிக்கணும், ஒழிச்சான். தமிழரை அவன் தாய்மொழியில் இருந்து அப்புறப்படுத்துறான், வெளியேற்றுறான். தமிழ் படிச்சால் வேலை கிடைக்குமான்? பயந்துட்டான். தமிழ் உனக்கு சோறு போடுமான்? முடிஞ்சு. தமிழ் தமிழ் என்று ஏன் சாகிறீர்கள்? ஏன் இப்படி பழமைவாதம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னான்.